நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மதியம் 2 மணி வானிலை ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 ஜூலை 24 ஞாயிற்றுக்கிழமை மதிய ஆய்வறிக்கை. கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை 7 சென்டிமீட்டர், மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யாறு 7 சென்டிமீட்டர். மேலும் திருவள்ளூர் மாவட்டம் 56 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் கொத்தவாச்சேரி 5 சென்டிமீட்டர், செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கடுக்குன்றம் 4 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சன் விடுதி 4 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் எடப்பாடி 4 சென்டிமீட்டர், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் 4 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 3 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி 3 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் லால்பேட் 3 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி 3 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி 3 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் 3 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், மதுரை மாவட்டம் புளிப்பட்டி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், ஈரோடு மாவட்டம் தலைநகர் ஈரோடு, கடலூர் மாவட்டம் வேப்பூர், தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி, கடலூர் மாவட்டம் பேராவூரணி, ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி, புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், சேலம் மாவட்டம் சங்கரிதுர்க் சந்தியூர், நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை தலா 3 சென்டிமீட்டர். மேலும் 2 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் நிறைய இடங்கள் இருக்கின்றன. மழைப்பொழிவை பார்ப்போம். வானிலை அமைப்பையும், வரக்கூடிய மணி நேரங்கள் மழைப்பொழிவையும், வரக்கூடிய நாட்கள் 28ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய தீவிர மழை, தாழ்வு நிலை போன்றவையெல்லாம் எப்படி அமையும் என்பதை பார்ப்போம். தமிழகம் மற்றும் இலங்கை இடைப்பட்ட பகுதியில் ஒரு மெலிந்த காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சியாக நீடித்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தெற்கு டெல்டாவிலையும் தென் மாவட்டங்களையும் இன்றைக்கு கொஞ்சம் மழைக்கு வாய்ப்பு, அது இடையூறை கொடுத்து கொண்டிருக்கிறது. மேலடுக்கு சுழற்சி இடையூறை கொடுத்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக வடகடலோர மாவட்டங்கள்லேயும் வட உள் மாவட்டங்கள்லேயும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மலைப்பகுதி, மேலும் மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட பகுதி, சிவகங்கை மாவட்ட உள்பகுதி, மேலும் டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு. அப்படி இருந்தால் நேற்று முன்தினம் போல் இருக்காது, லேசான மழையோ நனைக்கும் மழைக்கு மட்டுமே வாய்ப்பு. ஆனால் டெல்டாவின் வடக்கு பகுதி, அதாவது கும்பகோணத்திற்கு வடக்கே, மயிலாடுதுறைக்கு வடக்கே உள்ள பகுதி தொடங்கி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு வடக்கே தொடங்கி, அதை விட கூடுதலாக கடலூர் மாவட்டத்திற்கு நல்ல மழை எதிர்பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்திற்கு தான் இந்த காற்று சுழற்சி சாதக அமைப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த மெலிந்த மேலடுக்கு சுழற்சி இலங்கையோட வடபகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடியது. இது தொடர்ந்து நீடிக்காது, இது அவ்வப்பொழுது அங்குமிங்கும் நகரக்கூடிய மேலடுக்கு சுழற்சி. இன்று மாலை இரவில் இந்த மழைப்பொழிவை கொடுக்கும் நேரத்தில் இப்படி இடையூறை கொடுத்து கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் இது கடலூர் மாவட்டத்திற்கும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் கனமழை கொடுப்பதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், புதுச்சேரி மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு நல்ல மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு. அதேபோல் சேலம், நாமக்கல் மாவட்டத்திலும், ஈரோடு மாவட்டத்தின் வடக்கு பகுதியிலையும், கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு ஓரத்திலும், அதேபோல் நீலகிரி மாவட்டத்திலும் மழைப்பொழிவை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல மழை 100% உறுதியாக, கூடுதல் வாய்ப்பு என்றால் ஒதுக்கி ஒதுக்கி தான், எல்லா இடத்திலும் எங்கே பெய்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி தான், ஆனால் தாமதம் ஏற்படும். அதாவது மாலைக்கு பின் இரவில் தான் மழைப்பொழிவு ஏற்படும் அந்த வடகடலோர மாவட்டத்திற்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர். இதில் வந்து கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூருக்கு, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் சென்னைக்கு கூடுதல் வாய்ப்பு இதிலேயே. நாளையிலிருந்து 27-26ஆம் தேதி வரைக்கும், அதாவது இன்றைக்கு 24, 25, 26 ரெண்டு நாட்களுக்கும் இதே போல் குறைந்த பரப்பில் மழைப்பொழிவு இருக்கும். நாளைக்கு வேறு இடங்களில் இருக்கும். இன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த வடக்கு டெல்டா தொடங்கி
திருவள்ளூர் வரைக்கும் மழை பொழிவு கூடுதல் வாய்ப்பு தருகிறது. நாளைக்கு வேற ஏது ஒரு சில இடங்கள் மாவட்டங்கள் மாறி அமையும். நாளைய மறுதினம் ஒரு சில மாவட்டங்கள் மாறி அமையும். ஆனால் பரவலாக மழை பொழிவு உண்டு. நனைக்கும் மழைக்கும் லேசான மழைக்குமே அதிக வாய்ப்பு தவிர, இந்த கனமழை என்பது மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வடக்கே திருவள்ளூர் வரைக்கும் உள்ள மாவட்டங்களுக்கு கொஞ்சம் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். 27ஆம் தேதியில் இருந்து காற்று சுழற்சி மெல்ல தமிழகத்திற்கு அப்பால், அதாவது வங்கக்கடலில் உருவாகி தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்த்து மெல்ல நகரும் காற்றை ஈர்த்து வெப்பசலன காற்று சுழற்சி மழையாக தமிழகத்தில் 27ஆம் தேதியிலிருந்து பரவலான மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. 28ஆம் தேதி ஆந்திர கரையோரம் நெருங்கி வந்து தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும். அதே நேரத்தில் தமிழகத்தின் மேலடுக்கில் காற்று சுழற்சி நீடித்து கொண்டு தொடர்ந்து 27 ஜூலை 28 ஜூலை 29 30 31 மற்றும் ஆகஸ்ட் 1 2 3 தேதிகளில் தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களுக்குமே சிறப்பான மழை இருக்கும். இதில் டாப் ரெயின் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டத்தின் வடக்கு பகுதி. டெல்டா எல்லா மாவட்டத்துக்குமே மழைப்பொழிவு உண்டு. 28ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய அந்த தீவிர மழை என்பது வடகடலோர மாவட்டங்களுக்கு சிறப்பாக தெரிகிறது. தொடர்ந்து ஆகஸ்டில் மழைப்பொழிவு தமிழகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கும். வெப்பச்சலனம், காற்று சுழற்சி, தென்மேற்கு பருவமழை இணைந்த மழையாக, தென்மேற்கு பருவமழையும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் காரணமாக ஆகஸ்ட் இறுதி வரைக்கும் தீவிரமாகத்தான் இருக்கும். 27ஆம் தேதிக்கு பிறகு 28லிருந்து 27 கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். ஆக நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. ஜூலை இறுதியிலிருந்து ஆகஸ்ட் இறுதி வரை செப்டம்பரிலும் வெப்பச்சலன, காற்று சுழற்சி, தென்மேற்கு பருவமழை தொடரும். நல்ல மழை இருக்கிறது. தொடர்ந்து வானிலைக்குள் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யவும், இயற்கையுடன் இணைந்திருக்கவும், மரம் வளர்க்கவும், மழைநீரை சேகரிக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதியை பார்த்திங்கன்னா, நாம் ஏற்கனவே சொன்னது தான், கர்நாடகாவில் மழைப்பொழிவு 35,000 குறையும் என்று சொன்னோம். கர்நாடகாவிலேருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீர் வந்து இன்றைக்கு 24ஆம் தேதி 33,000 குறைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 16,000 கனஅடி கேஆர்எஸில் இருந்தும் 15,000 கனஅடி, 32,000 தான் மொத்தமே, 32,000 கனஅடி வந்து கொண்டிருக்கிறது கேஆர்எஸ் கம்பெனி இரண்டில் இருந்தும். 35,000 தொடர்ந்து வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அனைத்து அணைகளுமே 100% கொள்ளளவை நிரப்பி கொண்டிருக்கிறார்கள். 99% நேற்று இருந்தது, இன்று 100% நிரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 32,000-30,000 குறையாத தண்ணீர் வந்து கொண்டிருக்கும். வரக்கூடிய நாட்கள்லையும் 28-29 தேதிகளிலெல்லாம் அது அதிகரித்து ஆகஸ்டில் அடிக்கடி அதிக மழைப்பொழிவை கொடுத்து மீண்டும் 100,000 கனஅடியை ஆகஸ்டில் அடிக்கடி எட்டும். 50,000 குறையாத தண்ணீர் ஆகஸ்டில் இருந்து கொண்டே இருக்கும். ஜூலை இறுதியிலிருந்து கர்நாடகாவில் 28ஆம் தேதி பெய்தாலும் 29-30 தான் டேமுக்கு வரும் கர்நாடகா அன்னைக்கு. அது தமிழக மேட்டூருக்கு ஆகஸ்ட் 2-3 தேதிகளில் 1ஆம் தேதியிலிருந்து வர தொடங்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகஸ்ட் முழுவதுமே சிறப்பான நீர்வரத்து மேட்டூருக்கு கிடைக்கும். இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். நன்றி.